ஹாய் வியூஎஸ் வெல்கம் பேக். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, 15,000 நம்மளால் வாங்க முடிஞ்ச ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்மார்ட் ஃபோன் என்னன்றதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க, வெல்கம் ஒன் அண்ட் ஆல் டு டிஜிட்டல் ஜாங்கிரி. இது உங்களோட ஃபேவரட் சேனல். நீங்கள் வந்து இந்த சேனல் ரெகுலர் அப்டேட் சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இந்த பெல் ஐக்கானை அமுத்துங்க. பெல் ஐக்கானை அமுத்துனே உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வந்துடும். சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ நண்பர்களே. ஸோ வியூஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணுன்னா ஒரு ஆவரேஜான ஒரு டீசெண்டான பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ஒரு 15,000 வரைக்கும் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. அதுக்கு மேலே போனால் அது ஹையண்ட் ஆகிடுது, ஃப்ளாக்ஷிப் ஆகிடுது, என்னென்ன ஆகிடுது. ஸோ 15,000 பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சாய்ஸ் அண்ட் பிராண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அந்த அண்டர் 10,000 இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து 10 to 15,000 பார்த்தீங்கன்னா டாப் 3, அதாவது ஒரு 30 ஃபோன் இருக்குங்க, எல்லாத்திலையும் ரிவ்யூ பண்ண முடியாது. இதெல்லாம் நாங்கள் அலசி எடுத்த ஒரு 3 ஃபோன். இந்த 3 ஃபோன்ன்றது ஒர்த் ஃபார் யுவர் மணி, விஎஃப்எம் ஃபேக்டர்னுவாங்க, வேல்யூ ஃபார் மணி ஃபேக்டர். அது எந்த ஃபோனில் இருக்குதோ அந்த 3 ஃபோன் வந்து இப்போ பார்க்கலாம். அந்த 3 ஃபோனில் எது எது தெரியுமா? ஃபோன் நம்பர் 1 Moto G5 Plus, ஃபோன் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா Honor 8, ஃபோன் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜியோமியோட MIA1, எப்படி வேணாலும் சொல்லலாம். வாங்க இப்போ ஒன்று ஒன்றுத்தையும் டீட்டெயிலாக பார்ப்போம், ப்ரைஸை பார்ப்போம், என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம். வாங்க பாய் Motorola G5 Plus, இதை பற்றி பார்ப்போம். Motorola G5 Plus எப்படி இந்த லிஸ்ட்டுக்குள்ளார் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அபவ் 15,000 ப்ராக்கெட்டில் தான் இருந்தது. பட் ஆனால் ரீசெண்டாக அவங்க G5 S Plus ஒரு வெர்ஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்காக இந்த ஃபோனோட ப்ரைஸ் ப்ராக்கெட்டை கம்மி பண்ணி 15,000 கீழே கொண்டாந்துருக்காங்க. இது நம்மளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாகவும் இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த ஃபோனோட கெப்பாசிட்டி வந்து 4GB RAM அண்ட் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஸ்னாப் ட்ராகன் 625 ப்ராசஸர் இருக்குது, 5 inches வித் 12MP ரேர் கேமரா அண்ட் 5MP ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா. நல்ல ப்ராசஸர், நல்ல ஃபோன் அட் அ வெரி காம்படிட்டிவ் ப்ரைஸ். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டாப் 3 நம்பர் 1. இது 1, 2, 3 இது 1 of the phone, ஓகேங்களா. 3 ஃபோனுமே ஈக்குவலாக அதோட ஆஸ்பெக்டில் நாங்கள் வந்து வச்சுருக்கோம். இதில் எதுவுமே ஹைரார்க்கி கிடையாது. ஸோ Moto G5 Plus 1 of the affordable phones விச் யூ கேன் கெட். அதாவது இன்னி டேட்டில் அதோடய ப்ரைஸு அமேசானில் பார்த்தீங்கன்னா 12,000. இதோட சீப்பாக உங்களுக்கு இந்த ஃபோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஹரி, கோ கெட் இட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா Honor 8 பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபோன் இந்த கேட்டகரியில் வரத்துக்கே நம்ம கொடுத்து வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அந்த ஃபோன் லான்ச் பண்ண ப்ரைஸு 29,999 மக்களே, அதாவது 30,000 லான்ச் பண்ண ஃபோனு அப்படியே 50% ப்ரைஸ் ப்ராக்கெட் கட் பண்ணிவிட்டு இன்னி டேட்டுக்கு அது அமேசானில் 14,999. செம ப்ரைஸ் ட்ராப்பு, நல்ல ப்ராசஸர் கிரின் ப்ராசஸர், அதாவது கிரின் 950 ப்ராசஸர், அது அவங்களோட ஓன் ப்ராசஸர். சப் 15,000 பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த 1 of the fastest ப்ராசஸர்னு கூட சொல்லலாம். கேமரா பார்த்திங்கன்னா டூயல் கேமரா கொடுத்துருக்காங்க, 12MP+12MP டூயல் ரேர் கேமரா. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பார்த்திங்கன்னா 8MP, அன்பிலீவபிள் ஃபோன். அண்ட் ரேம் பார்த்திங்கன்னா 3GB RAM வித் 32GB இன்டர்னல் மெமரி, எல்லாமே எக்ஸ்பேண்டபிள். ஸோ இமேஜ் குவாலிட்டியும் சரி, ஃபோனோட பர்ஃபார்மன்ஸும் சரி, ரெண்டுமே பார்த்திங்கன்னா அடிச்சுக்க முடியாது இந்த ஃபோனில். ஸோ சப் 15,000 அந்த ப்ராக்கெட்டில் பார்த்தோன்னா இது வந்து அனதர் கோ கெட்டர். பட் இதோட ப்ரைஸ் பார்க்கறது எக்ஸாக்ட்லி 15,000, பட் இட் இஸ் ஒர்த் இட். ஸோ இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா MIA1 எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா Redmi Note 4 கூட பார்த்திங்கன்னா நல்ல காம்படிட்டராக இருந்தது. பட் இந்த MIA1 நல்ல வரவேற்பு இருந்தது மக்கள்கிட்ட, அதனால வந்து இந்த ஃபோனை நாங்கள் ஃபீச்சர் பண்ணியிருக்கோம். இந்த ஃபோனோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பேசிக்லி இட்ஸ் எ ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் ஜியோமி. அண்ட் 4GB RAM வித் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இஸ் சிம்ப்ளி அன்பிலீவபிள். அதுவும் அந்த ஸ்டோரேஜ் வந்து எக்ஸ்பேண்டபிள். ஸ்னாப் ட்ராகன் 625 ப்ராசஸர் வித் டுவெல் ரேர் கேமரா, 12MP+12MP டுவெல் ரேர் கேமரா. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு 5MP கேமரா. அதுவும் இல்லாமல் பேட்டரி பார்த்தீங்கன்னா 3000mAh, செம்ம பேட்டரி. 1 full day சார்ஜ் நிற்கிது. ரிவ்யூஸ் நல்லா இருக்குது. ஃபோனோட ப்ரைஸ் பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து 13,999 கொடுத்துருக்காங்க. நல்ல ப்ரைஸ் பாயிண்ட்டு. ஜியோமிலேருந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வர்றது வந்து ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஆனால் கொடுத்துருக்காங்க, மக்களும் அதை நல்லா வரவேற்றுருக்காங்க.
இதையும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இப்போ இவ்வளோ தாங்க நம்மளோட ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோட்டோ ஜி ஃபோர் ப்ளஸ், செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆனர் 8, தேர்டு பார்த்தீங்கன்னா MIA 1, 2, 3 சொன்னால் எதுவுமே ஹையரர்க்கி கிடையாங்க. மூணுமே மூணு ரேண்டம் நம்பர்ஸ் தான். இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் இந்த மூணுமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் தேர் ஓன் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு எந்த ஃபோன் சூட் ஆகுதோ அந்த ஃபோனை செலக்ட் பண்ணி நம்ம அதை வச்சுக்கிட்டு நல்லா யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் எது ஃபோன் உங்களோட யூசேஜுக்கு கரெக்டாக சூட் ஆகும் அந்த ஃபோனை செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்கள். புது வருஷத்தை வந்து புது ஃபோனோட ஸ்டார்ட் பண்ணணும்னா இப்படி கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். சப்போர்ட் பண்ணுங்கள் டிஜிட்டல் ஜாங்கிரிக்கு. இதேமாரி பல ரிவ்யூஸ் இருக்குது, எல்லாம் ஒன்று ஒன்றா வரும். நாளையிலேருந்து பொங்கல் வேறு, மூவி ரிவ்யூஸ் வரும், எல்லாமே ஒரே இடத்துல உங்களுக்காக நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் பாருங்கள். பை.